நண்டு வறுவல் செய்யறதுக்கு கொஞ்சம் போல இஞ்சி கொஞ்சம் போல பூண்டு எடுத்துக்கலாம் 1 டீஸ்பூன் மிளகு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு வந்தறலாம் அடுத்து இதுலயே ஒரு 3 கிராம் 3 பட்டை ஆட் பண்ணி இத அரைச்சு வந்தறலாம் இது வறுவல் செய்யறதுக்கு ஒரு panல oil ஆட் பண்ணிக்கலாம் oil heat பண்ணி நறுக்கி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் நல்லா பொன்னிறமா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரே ஒரு குட்டி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ராஸ் மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சிடலாம் இதுலயே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி மிளகு ஆட் பண்ணிருக்கறனால மிளகாய் தூள் கம்மியா ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க நான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நண்டு வந்து ஆல்ரெடி சூப் வந்து எடுத்துட்டு நண்டை வந்து தனியா எடுத்து வச்சிருக்கேன் சூப் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கறேன் நீங்க போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்போ இந்த நண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சமா சூப் வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம் சூப் எப்படி செய்யணும்ன்ட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்க நான் வந்து 1 கிலோ நண்டு எடுத்திருக்கேன் ஃபுல்லாவே கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா திருப்பி விட்டுறலாம் ஆல்ரெடி நான் சூப்பில் நான் உப்பு சேர்த்து தான் உங்களுக்கு நான் செஞ்சுருக்கேன் அதை நல்லா லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிட்டு போகிறேன் ஏன்னா இதில் வந்து நண்டில் வந்து நல்லா கொஞ்சம் உப்பு வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கும் இப்போ கிரேவிக்கு வேணும் இல்லையா அதனால லைட்டாக இப்போ உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா திருப்பி விட்டுலாம் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மசாலாலாம் உங்களுக்கு நண்டில் இறங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இது தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மசாலா அரைச்ச தண்ணி இருக்குது அதவே ஆட் பண்ணுறேன் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஃபைனலாக இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலை தூவி அதோடையே நான் பரட்டி விட்டுட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் அவ்வளோதான் 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்தால் நம்மளோட நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை சர்வ் பண்ண வேண்டியது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக உங்களுக்கு நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ